ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தோம்னா, ஆப்பங்க, ஆப்பம் பேட்டர் எப்படி பண்ணணும் அண்டு அதோட சில வெரைட்டிஸ், எனக்கு தெரிஞ்ச வெரைட்டிஸ் என்னென்னங்கிறது உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வாங்க ரெசிபிக்கு போயிடலாம். ஆப்பம் பேட்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கணும். ஒரு கப் மெஷர்மெண்ட் உள்ள இந்த மாதிரி ஒரு கப்போ, அல்லது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆளாக்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆளாக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை டம்ளர் இருந்தால் டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக்கு பச்சரிசி எடுத்துக்கணும். நான் வந்து சாம்பிளுக்கு தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நிறையா இல்லையேன்னு நினைக்காதீங்க. ஒரு கப்புக்கு இந்த மாதிரி பச்சரிசி எடுத்துக்கணும். இதுதாங்க பச்சரிசி, நல்லா நீளமாக வெள்ளையாக இருக்கும். அதே அளவுக்கு ஒரு கப்புக்கு என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி எடுத்துக்கணுங்க. இதுவும் ஈக்குவல் அமௌண்ட், ஒரு கப் எடுத்துக்கணும். எதில் அளக்குறீங்களோ, நீங்கள் வந்து இதில் அளந்தாலும் சரி, இதில் அளந்தாலும் சரி, டம்ளரில் அளந்தாலும் சரி, ஈக்குவல் ரேஷியோவுக்கு பச்சரிசியும் இட்லி அரிசியும் ஒரு அளவுக்கு மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கணும். அண்ட் உளுந்து பார்த்தீங்கன்னா கால் அளவுக்கு எடுத்துக்கணும். தட் மீன்ஸ், இப்போ ஆளாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு கோடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு தான் நீங்கள் உளுந்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை எல்லாத்தையுமே 6 hours நீங்கள் ஊற வச்சிடணும். நல்லா 3 அலாசிட்டு ஊற வைக்கணுங்க. 3 தண்ணியில் அலாசி, அதுக்கப்புறமா 6 அந்த கிளியர் வாட்டர் வர அளவுக்கு அலாசிட்டு, அதுக்கப்புறமா 6 ஊற வச்சிருங்க. ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சி உப்பு போட்டு கலந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு வார்ம் டெம்பரேச்சர், கொஞ்சம் சூடாகவும் வார்மாக இருக்கிற இடத்துல வச்சுருங்க. ஒரு 8 hoursலேருந்து 12 hours வரைக்கும் நல்லா பொங்கி வரணும். எந்த அளவுக்கு பொங்கி வரணும், நல்லா வந்து கண்ணு கண்ணாக வர அளவுக்கு. எப்படி இட்லி மாவு நீங்கள் அரைச்சி ஃபெர்மெண்ட் பண்ணுவீங்களோ, ஃபெர்மெண்டேஷன் பண்ணுவீங்களோ, அதே மெத்தடில் தான் இந்த இந்த ஆப்பம் பேட்டருக்கும் நீங்கள் பண்ணி வைக்கணும். நான் எதில் அளந்தேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு ஆளாக்கு பச்சரிசியும் ஒரு ஆளாக்கு இட்லி அரிசியும் எடுத்துக்கிட்டு, அண்டு இதில் கால் அளவுக்கு உளுந்து போட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நான் அரைச்சி ஃபெர்மெண்ட் பண்ணியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க அதை பார்க்கலாம். அங்கே என்னுடைய ஆப்ப பேட்ரு நான் வந்து 8 hours கிட்ட, நல்லாவே 8 hoursக்கு மேலேயே வந்து நல்லா நான் வந்து ஃபெர்மெண்டேஷன், நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் இருக்கிறது யூஎஸ்ங்க, அதனால் இங்கே பொங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆட்டி முடித்ததுமே நான் வந்து ஓவனில் வச்சுருவேங்க, நார்மல் ஓவனில் வச்சுருவேன். என்ன ஆயிரும்னா, ஆட்டி முடித்த அடுத்த நிமிஷமே வச்சுருவேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து பார்ப்பேன், நல்லா வந்து இட்லி மாவாகட்டும் இந்த ஆப்ப பேட்டர் ஆகட்டும் நல்லா பொங்கி வந்திருக்கும். எனக்கும் இன்றைக்கி நல்லா பொங்கி வந்துச்சேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக கண்ணு கண்ணாக இருக்குது பாருங்கள். ஆப்பம் சுடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, ஒரு போர்ஷன் நீங்கள் சுடுறதுக்கான அளவு ஒரு பாதி போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி இன்னொரு கண்டெய்னரில், தட் மீன்ஸ் ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எந்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப லைட்டாகவும் இல்லை. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். இதை தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் ஊற்றுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லாட்டி மாவு ரொம்ப கனமாக போயிடும் அந்த ஆப்ப மாவு. நான் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். ஸோ வேணுங்கிற அளவு ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடக்கூடாது. அப்புறம் கரண்டி இந்த மாதிரி பெருசாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து ஊற்றினா தான் ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் தண்ணி விட்டு கரைச்சிட்டேன், நான் ஆப்பக்கல் வச்சுட்டேங்க. இது வந்து நான்ஸ்டிக் பேனுங்க. இதில் வந்து நம்ம எண்ணெய் விடணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு வந்து ஒரு லிட்டு வரும் கூடவே, நான் அதை தான் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில். ஏன்னா ஹீட் ஆகிற அளவுக்கு வச்சுக்கோங்க, மீடியமில். ஆனதும் ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுறோம். இதை வந்து ஊற்றிட்டு நல்லா உடனே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணுங்க. நான் ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு. அண்ட் அதே சமயம் அதுவாக எழுந்து வருதுங்க. இப்போ வந்து இதை எடுத்துடலாங்க. உங்களுக்கு நான் பிளெயினாக சுட்டு காமிச்சிருக்கேங்க. நீங்கள் வந்து கை வச்சு எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தோசை கரண்டி வச்சு இப்படி லைட்டாக இது பண்ணி விடுங்க. விட்டுட்டு இப்படி மெதுவாக விடுங்க, ரொம்ப விட்டுற வேணாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க உடனே. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. அப்படி எடுத்தீங்கன்னா இது வந்து பொடி ஆப்பங்க. நான் ஆப்பத்தை வந்து 2 ஊற்றிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் ஆப்பத்துக்கு வந்து நான் 1 தான் ஊற்றுனேன், தின்னாக வந்திருக்கு. ஸோ 2 ஊற்றிருக்கேன். நமக்கு அடியில் கனமாகவும் ஓரம் மெல்லிசாக வரட்டும்னு. இந்த இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, பொடி மற்ற விஷயமெல்லாம் போட்டு பண்ணும்போது லைட்டாக எட்ஜஸ்டில் குக் ஆகிட்டு வருது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நீங்கள் பொடியை தூவிடணும், அப்போ தான் போய் அது செட்டில் ஆகும். ஃபுல்லாக குக் ஆயிடுச்சுன்னா ஒட்டை, இப்போ கையில் எடுத்து கூட போட்டாலே போதுங்க. இப்போ பொடியை வந்து நீங்கள் வந்து இட்லி பொடி ஆகட்டும்,
வேறு என்ன பொடி, நீங்கள் வீட்டில் என்ன பருப்பு பொடி ஆகட்டும், ஸ்பைஸியாக எது வச்சுருக்கீங்களோ அதை லைட்டாக அப்படி தூவி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த பொடி தோசைனா அவ்வளோ பிடிக்கும். வீட்டில் பண்ணாலும் சரி, வெளியே போய் வா, எங்கேயாச்சும் நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி. ஸோ இது நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கலாங்க வெரைட்டி வெரைட்டியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டோம். அதே போல் தாங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. தரோவாக குக்காயி வரட்டும், பொடி ஆப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாங்க. எவ்வளோ அழகாக எட்ஜஸ் எல்லாம் அப்படியே இதாகி வந்திருக்கு பாருங்கள். இதை நான் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. கப்பு மாதிரி அழகாக எனக்கு வந்துச்சுங்க. ஒரே கையில் எடுத்துட்டேன், சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம முட்டாப்போம் பார்த்துடலாம். வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்பத்தை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதை லைட்டாக வந்து மூடி போட்டு இப்படி குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா குக் ஆன பிறகு தான் நம்ம வந்து எக்கை ஊற்றணும். அப்புறம் தான் அது, ஏன்னா மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் எக்கை ஊற்றணும். அண்ட் எக்கை வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் டைரெக்டாக ஆப்பத்தில் வேணாலும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி அதை பீட் பண்ணிவிட்டு பெப்பர் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா முட்டையை வந்து இப்படி சுத்தீர ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு இந்த பேனை வச்சு நல்லா நாலு பக்கமும் நம்ம எப்படி ஆப்பத்துக்கு ரொட்டேட் பண்ணுவோமோ அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா வந்து முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நல்லா வந்து மாவை எப்படி நம்ம சுருட்டி இப்படி இது பண்ணி வைப்போம் அதே போல் இந்த முட்டையையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்படி மூடி போட்டு மூடிடுங்க. முட்டை நல்லா வெந்து வந்ததும் எடுத்துடலாங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே கப்பு மாதிரி வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் ஆப்பக்கல் வந்து இன்னும் குழியாக வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வருங்க. எப்போவுமே வந்து கிறிஸ்பியாகவும் மிடில் சாஃப்டாகவும் இருக்கணுங்க. அப்புறம் கண்ணு கண்ணாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈயா சுட போகிற சுகர் ஆப்பத்துக்கு வந்து நான் ரொம்ப வந்து இது பண்ணலைங்க, லைட்டாக சின்னதாக தான் ஊற்றியிருக்கேன். ஏன்னா பெருசு பெருசாக ஊற்றிருக்கோம் நம்ம. சுகர் ஆப்பத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக இந்த மாதிரி ஒரு கீ எடுத்துக்கோங்க. நம்ம கீயை வந்து லைட்டாக வந்து இந்த ஆப்பத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. லைட்டாக வந்து கிரீஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அந்த ஒரு நெய்யோட டேஸ்ட்டு. இந்த மாதிரி கீயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சுகரை கையில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருங்க. நல்லா அப்படி மலைச்சாரல் மாதிரி தூவி விட்ருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்டு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தூவிக்கோங்க. எனக்கு வந்து அப்படியே திகட்டுற அளவுக்கு தான் பிடிக்கும். மெயினாக எனக்கு ஆப்பத்துக்கு பிடிச்சதே தான். ஆப்பத்துக்கோட மெயின் ஒரு சைட் டிஷ் ஒன்று பார்த்தீங்கன்னா தேங்காய் பாருங்க. நீங்கள் அது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ தாங்க இந்த சுகர் ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த வாட்டி நான் ஆட்டின மாவில் கையே வச்சாலே போதுங்க, கரண்டி கூட தேவையில்லை. அவ்வளோ அழகாக அதுவே தன்னால் எழுந்து வருது. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்பம் பேட்டரி எப்படி ஆட்டணும்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஆப்பத்துக்கு எப்போவுமே தேங்காய் பால் நல்லா தான் இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வெஜிடபிள் கோக்கனட் கறி வந்து செஞ்சுருக்கேன் ஆப்பத்தோட தொட்டு சாப்பிட. இது வீடியோ எடுத்திருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இதோட தான் இன்றைக்கி நான் ஆப்பத்தை தொட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன் இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பத்தை. அண்டு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து சேரும். பாய், சி யூ இன் நெக்ஸ்ட் ரெசிபி.